ஏன்
I'm not going to do that.
Thank you.
அப்படி உரைத்த பிறகு நீங்கள் தண்டி விட்டு திரௌபதியானவர் மீண்டும் அழைத்து வந்தார். மீனவை அழைத்து கொண்டு வந்து மீனவையில என்ன தெரிவித்தே தெரியுமா? என்ன சொன்னி? நீங்க பாரதாப செய்ய வேண்டும் என்றால் அதாவது சிவனந்தா பிரிவே போர் மனு இடத்து ஐந்து பொருள் முக்கியமான பொருள் முக்கியமான பொருள் நீக்கி பிறகு இப்படி போல பிறகு தலைவனாக நீ சிவனந்தாபுரிக்கு போக வேண்டும். பிறகு தலைவனாக சிவனந்தாபுரிக்கு அனுப்பி வச்சுக்கான். அப்படி அனுப்பிட்டேன். அப்படி அவன் என்ன செய்தான்? நான் தண்டி ஏதோ ஆபத்து இருந்தால் என்ன செய்வதற்கு கேட்டான். அப்படி நீ அங்க விரைவு இருப்பது போல விட்டால் உன்னை அந்த போர் உன்னை பார்த்து உன்னை மாட்டி வரைக்கும் சிறையில் அடைத்து விடுவான். சிறையில் அடைப்பா. அப்படி வந்து அந்த போர் மன்னரை சந்தித்து அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்ன புகட்ட வேண்டுமோ மாயத்தா புகட்டி உன்னை சிறை மீட்டு வருகிறோம் என்று உரைத்தேன். அத பிறகு அவன் ஒப்புக்கொண்டு விரைவு தலைவன் அழைத்தான். அங்கே நான் உரைத்தவாறு அங்கே சிக்கி கொண்டான் அந்த விரைவு தலைவன். தம்பி பீமன், நாங்க என்ன செய்தோம்? அப்பெண்ணாக இருந்தோமே, பெண் முகத்தையே பாராதவன், பெண் முகத்திலேயே பாராதவன் thank you.
தாயும் மகளும் ஓ தாய் கேள்வி ஆமா ஆமா அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்தார் அந்த பெண் மீது மோகம் கொண்டு அப்படி மோகம் நேரத்தில் அவர்கள் ஐந்து பொருள்கட்டார்கள் ஆமா அந்த பொருளை கொடுத்துட்ட அந்த பொருளை வைத்து சிவ பூஜை முடிச்சு வரணாங்க ஆமா என்னென்ன பொருள் கொந்தம் பொடிச்சிலை பண்டார பட்டி சீரஜாத்தி பம்பை ஓ ஐந்து பொருள் கொடுத்துட்ட நீ பூஜை செய்துட்டு வர்றேன் மூணே முக்கால் ஆயில வரலன்னா அதுக்குள்ள உன் நாட்டை அழுத்து அழுத்து ஏர் உழுது ஆம்பளுக்கு விழுத்துடு நீ யாருன்னா கேட்டா நாக்கை அரு கழுத்தாரு தகப்பனா இருந்தாலும் தலையாரு யாரு அதப்ப தலை கருத்துட்டு இப்போ அதுதான் சமயம் என்று அந்த பொருளை பெற்றுக் கொண்டோம்
சிவபூஜை முடித்து மூன்றே முக்கால் நாளைக்குள்ளே நாங்கள் வரவில்லை என்றால் உங்கள் நாட்டை அழித்துவிடு, ஆவணத்தை அழித்துவிடு, யார் என்று கேட்டாலும் நாட்டை அழித்துவிடு, பெற்ற தந்தையே என்று கேட்டாலும் அவர் தலையை அறுத்துவாய் என்று I don't know what.
பணம் ஆறு வயல ஆறு கட்டுக்கணும் பணம் ஆறு மேல ஆறுங்க ஆறு சிங்கம் வைத்தாங்க சரி பார்த்தோம் என்னோட அரகம் இதோடு முடிவடைந்தது சரி நான் எங்க அமரணும் ஐயா